हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू गोमूस किचन नाम इनके पाक पोर रेसिपी नेय सोर देवियान परकर पत्रला 2 कप बासमती राइस எடுத்துர்க்கேன் அத 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் 4 கிராம்பு 2 பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை நட்சத்திர சோம்பு ஒன்று கொஞ்சம் நெய் எடுத்துருக்கேன் அடுப்பில் குக்கர் பேன் வச்சுருக்கேன் இதில் நெய் சேர்த்துடலாம் இதில் இந்த முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் முந்திரி பழத்தையும் சேர்த்துடலாம் முந்திரி பழம் நல்லா உப்பி வரும்போது நம்ம அதை எடுத்துடலாம் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் அதில் பொரிச்சிடலாம் நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அந்த கோல்டன் ப்ரௌன்ல இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை இதே இதில் கொஞ்சம் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதில் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துடலாம் கண்ணாடி மாதிரி வதங்க போதும் இது நல்லா வதங்கினா அவசியம் இல்லை ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு நம்ம இந்த ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துடலாம் நல்லா இதை கிளறி விட்டுடலாம் கொஞ்சம் அந்த நெய்யில் ஃப்ரை ஆகிடுது கொஞ்சம் அரிசி ஃப்ரை ஆயிடுச்சு நான் வந்து 2 கப் எடுத்துக்கேன் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும் அப்போ 3 கப் தண்ணி ஊற்றணும் அந்த கலந்து விட்டுருலாம் டிஸ்ஸுக்கு தேவையான உப்பு இதில் கலந்துடலாம் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் நல்லா வெந்த பிறகு சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடிடலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் அடிச்சிருச்சு நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம் வா சூப்பர் நல்லா வந்திருக்கு பாருங்க உதிர் உதிராக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்க நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் அப்படியே போட்டுடலாம் வறுத்து வச்ச முந்திரி பழம் முந்திரி பருப்பு
நம்மளோட சுவையான மணமான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாகர்கோவில் ஸ்பெஷலுங்க. இதோட நம்ம மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, பன்னீர் மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.